ஹாய், ஹலோ. இன்னைக்கு வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் ராஜேசி வம்ஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பம் போட்டுக்கலாம். நல்லா இது செவத்த வறுத்தப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை போட்டுடுவோம். இதை 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த கரைச்ச புளி தண்ணியை ஊற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, இதுக்கான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ பரட்டி விடுவோம். எடுத்து நல்லா வெண்டைக்காய் வெந்தப்புறம் இதில் 2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டால் வெண்டைக்காய் பச்சடி ரெடி. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு. ஓகே, சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.